குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் பலரும் இனிப்புகள் புத்தாடைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுக்கோட்டையில் கருப்பட்டி கலந்த மைசூர் பாகு, கவுனி அரிசியில் செய்யப்பட்ட பலகாரங்கள் உள்ளிட்டவைகளுக்கு அதிக வரவேற்பு கிடைத்திருப்பதால் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தீப ஒளி திருநாள் என்றழைக்கப்படும் தீபாவளி பண்டிகை வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து கொண்டாடாமல் தீபாவளி நிறைவடையாது. அதேபோல் அனைவரின் வீடுகளிலும் பலகாரங்கள் செய்து உற்றார் உறவினர் என பலருக்கும் வழங்குவதும் வழக்கமாக உள்ளது. பலர் கடைகளிலும் இனிப்புகள் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர். இந்நிலையில் புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியில் பணியாற்றும் ஊழியர்கள் நம் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் சிறு தானியங்களான வரகு, திணை, சாமை, குதிரைவாளி உள்ளிட்ட தானியங்களில் முறுக்கு, மிக்சர், அதிரசம், காராச்சே உள்ளிட்ட தின்பண்டங்களை தயாரித்து பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கின்றனர். ஆயிரத்து 364 விவசாயிகளை ஒன்றிணைத்து இயங்கி வரும் இந்த கம்பெனியில் விவசாயிகளால் விளைவிக்கப்படும் சிறுதானிய பயிர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்டு மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வருடம் தீபாவளிக்கு புதுவரவாக திணை, மாப்பிள்ளை சம்பா மூலம் கருப்பட்டி கலந்த மைசூர் பாகு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், அதேபோன்று ராகி, கம்பு, மாப்பிள்ளை சம்பா உள்ளிட்ட 5 பொருட்களில் தயாரிக்கப்படும் பிஸ்கட் வகைகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கே முக்கியமாக வந்து என்ன செய்கிறோம்னா, பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், இதில் வந்து மதிப்பு கூட்டி மார்க்கெட் பண்ணிக்கிட்டுருக்கோம். வந்து இதில் வித்தியாச வித்தியாசமான பலகாரங்கள் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து போகுது. அதில் முறுக்கு அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுறோம். முறுக்கு, சீடை, ரிப்பன் பக்கோடா, அந்த மாதிரியும் சில விஷயங்கள் வந்து போகுது. வந்து மைசூர் பாக், கருப்பட்டி மைசூர் பாக், திணை கருப்பட்டி மைசூர் பாக் ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு 7 வகையான பிஸ்கட் பண்ணியிருக்கோம். வந்து நிறையா மக்கள் விரும்பி வாங்கிட்டுருக்காங்க. வந்து இப்போ தீபாவளி அப்படிங்கிறது வந்து இப்போ தீபாவளி வந்துகிட்டு இருக்குது. தீபாவளி வர்றதுக்கு இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது. 10-12 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து என்னென்னா, நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பலகாரங்கள் பண்ணி நம்ம வெளியூருக்கெலாம் கொடுத்துட்ருக்கோம். இந்தியா முழுவதும் ஒரு 10 மாநிலங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வந்து அந்தளவில் இது குவாலிட்டியாகவும் இதை வந்து தரமாகவும் பண்ணுறோம். இது எந்த விதமான ப்ரெசிடியூஸும் இது வந்து யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால எல்லாம் விரும்பி வாங்குகிறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க, நல்லா போயிட்டுருக்கு. வந்து பனைக்கருப்பட்டி கொண்டு அனைத்து தின்பண்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், தீபாவளி மட்டுமின்றி பிறந்த நாள் விழா, கடை திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் சிறுதானிய உணவுகளை மக்கள் அதிக அளவில் வாங்கி செல்வதாகவும் தெரிவிக்கிறார் அந்த கம்பெனியின் முதன்மை செயல் அலுவலர். இப்போது சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி அப்படின்னாலே வந்து கஞ்சியாக தான் வச்சு சாப்பிட்ணும், கூழாக தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற இதை தாண்டி குழந்தைங்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் பிடிச்ச மாதிரியான தின்பண்டங்களாக நாங்கள் மாற்றிட்டுருக்கோம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாப்பிள்ளை சம்பா முறுக்கு பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறோம், மாப்பிள்ளை சம்பா லட்டு பண்ணுறோம், மாப்பிள்ளை சம்பாவில் சீடை பண்ணுறோம், தூய மல்லியில் ரிப்பன் பக்கோடா பண்ணுறோம், முறுக்கு பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறோம். அதே போல் 40 வெரைட்டி கிட்ட அந்த தின்பண்டங்கள் செய்கிறோம். இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு வேதிப்பொருளும் சேர்க்காம அதோட செல்ஃப் லைஃபை கூட்டுறதுக்காக, அதே போல் சுத்தமான கடலெண்ணெய், நாங்கள் ஆட்டுற கடலெண்ணெயிலேருந்து மட்டும் இந்த தின்பண்டங்களை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இயற்கை முறையில் உற்பத்தி செய்கிறதுனால இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு விவசாய முறைகளையும் எங்கள் விவசாயிகள் பண்ணுறாங்க. ஸோ மண்ணுக்கும் வந்து இது ஒரு நஞ்சில்லாத ஒரு விஷயத்தை கொடுக்குது, எங்கள் நுகர்வோருக்கும் கொடுக்குது. வேதிப்பொருட்கள் சேர்க்காமல் சிறுதானியங்கள் மற்றும் கருப்பட்டியில் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் இது போன்ற தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு இந்த தீபாவளியை தித்திக்கும் தீபாவளியாக அனைவரும் கொண்டாடுவோம்.